ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவர் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்து இந்த முதல் வாரத்திலே கூட இந்த யூடியூப் மூலமா இந்த ஆராதனை பங்கு கொண்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர், இந்த ஏழாவது நாளை காணும்படியாய் கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களும் நம்மளை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலை கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த 7ஆம் தேதியை காணும்படியாகவும் இந்த ஓய்வு நாளில் நம் வீட்டில் இருந்தபடி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆராதனை பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டி இருந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோமா. நாம் இருக்கிற ஸ்தலத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தை பரிசுத்தமாக்குவது நம்மளால கூட கூடுமான காரியமா இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் திருவந்தூர் பகுதியை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த திருவந்தூரிலே கூட இன்னும் நம்மளை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அருமையான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும் கர்த்தர் நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லா இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் நம்ம விடுவிக்கும்படியாகவும் எல்லாம் பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை முதலாவது நிற்கும்படியாகவும் அநேகர் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். ஓ, இந்த உலகம் போகிற போக்கை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனாலே கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இதனால் நாம் தகுதி பெறுவோம். அவர் வருகை நாம் எடுத்துக் கொள்ளப்படும்படியாகவும் அவர் வரும்போது நம்மளை அவர் அழைத்து செல்லும்படியாகவும் அந்த தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல எல்லாம் முழங்கால் படிட்டு அந்த தேவாதி தேவனை உயர்த்துவோமா. அந்த ஒரே விசையாய் நம் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, தகுதி இல்லாத இருக்கிற தகுதிப்படுத்து என்று சொல்லுவோமா. ஓ, நம்ம இந்த புதிய மாதத்துல பயத்தோடு நாம் இருக்கலாம். அந்த பயத்தை கத்த நீக்கும்படியாகவும் இனி வர தேவைகளை கத்த சந்திக்கும்படியாக தேவ சமூகப்பு விடுப்போமா. எந்த வியாதியை நம்மளை அணுகாதபடி கத்த பாதுகாக்கும்படியா ஜீவிப்போமா. குடும்பங்களை பாதுகாக்கிற அவர் மாத்திரமே நம் தேவனுக்கு உண்மையாயிருந்தால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாய் இருந்தால் நிச்சயமாய் கத்த நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான். உயர்த்தல பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறான். அந்த தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்த உள்ளத்தினாலத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரத்துக்கீரும் படிகள் போலவே என் பாதை தோன்று தேவனேரத்துக்கீரும் படிகள் போலவே என் பாதை தோன்று பண்டு மையா எந்தேவனே கிருபையாக நீரனக்கு தருவதல்லாட்டை கிருபையாக நீரனக்கு தருவதல்லாட்டை அருமையா என்னை அழைத்து அன்பித்துத நாக செய்ய நிறங்கி செய்வதேயுமதண்ட போகும் பாதையில் போ
வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதனால் எதை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கியிருந்தாலும், இந்த ஒருவரை கலக்கத்தோடு இந்த ஆராதனை நீ கலந்து கொண்டாலும், முடிவிலே கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். கர்த்தர் எல்லா பயத்தை நீக்கி ஆகார நீக்கி வனாந்திரத்துல தண்ணீரை காய் கலங்கும் பொழுது கர்த்தர் அது மத்தியிலே கர்த்தர் தோன்றினது போல, அதனாலே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற நமக்கு கர்த்தர் நாளிலே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் வழி நடத்த போகிற ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. அப்பா கடந்து வரப்போகிற பாடல் வெளியும் ஆராதனை வெளி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கட்டாவே. அப்ப அந்த ஆராதனை வேலையில கூட கர்த்தாவே, அப்ப எல்லாரும் தொடப்படவும், எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அப்ப பாடும் போது அபிஷேகத்தை அவர்கள் உணர நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவரே எல்லா பரிசுத்தாவின நிரப்பப்படவும், ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. மீட்பொரு இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போதும் பாடல் வேலைக்கும் ஆராதனை வேலைக்கும் நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாம் பாடி ஆராதித்து தேவடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். பாடல் புத்தகத்தில் 91வது பாடல், கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திருவே. எல்லாம் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமா தேவனை மையப்படுத்துவோமா. எல்லாம் கரங்கள் தட்டி இருக்கிற இடத்துல தேவனை எல்லாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹலோ உற்சாகமா கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம்
என்றென்றும் பார்த்தீரே, உன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உயர்த்தி பாடி ஆராதிப்பே, நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. பெயர் புகழும் அவர் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனானாலும் அவரை மீட்புப்படுத்த தீபனால் ஆகும் என்று சொல்லி அவனை கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நல்ல உற்சாகமா மகத்துவமும் பேர் புகழும் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர் புகழும் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த பொம்பாலாகுமே, எந்த மனிதனையும் மென்மைப்படுத்த அவர் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதை உயர்த்தினால் அவராலே ஆகும் என்று சொல்லி இந்த பாடலை எல்லா உள்ளத்தாக உணர்ந்து பாடுவோமா? ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவமும் அவர் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனால விடுவித்த கத்தரானாக என்று சொல்ல விடுவிக்கவர் கத்த உற்சாகமாய் கரண தட்டி சத்தியமும் ஜீவனுமே தூக்கரத்தில் இருக்கின்றதே, சத்தியமும் ஜீவனுமே தூக்கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பார்த்தீரே, உன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, நாமம் உயர்த்தி பாடி ஆராதி.
Aleluia, avem amatte uiti parang bolodita, amle catr uiti valavurai recrar. Aleluia, aleluia, in oare parale gudo pari, deure amatte na mai me bolotuva, paral bota gatel, nu trenbati monravadu paral, catavi devergil umacopana oriar, vanatte ne bumi ne umacopana oriar, in oare parale pari, deure amatte mai me bolotuva. La carane tati, ab devergil copana oruoru milne, singurale clanta devana var, manna abinal. Tanul chinei le poșită de mână, de mână el la mai mult de două mâini. Mâna ușor mai gata de tii, de mână el la o rupă, o rurură milai. Cine a gălit, a zis, a zis, a
அவளை கர்த்தர் அதிசயமா நடத்தி வந்த தேவனே, அவளை கர்த்தர் அப்படியா அதிசயமா இஸ்ரோ ஜன நடத்துறது போல அவளை கர்த்தர் நடத்தி வந்தார். கண்மலையை நீ பிளந்து குண்டச்சனங்களில் தாகம் தீர்த்தீ, கண்மலையை நீ பிளந்து குண்டச்சனங்களில் தாகம் தீர்த்தீ, பூங்காவும் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீ, பூங்காவும் அதிசயம் அற்புதம் சகல வியாதிகளது கர்த்தர் விடுதலை படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எந்த மனிதனான அவனை விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். நம்மளை ஒரு நாளும் மறவாமல் நம்மளை பாதுகாத்த தேவன் அவன். அவர்களை மறக்கிற தெய்வம் அல்ல, ஒரு இமை பொழுது கூட அவன் மறவாமல் இருக்கிற தேவன் அவன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை நினைத்தபடியாய் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவன் நினைத்ததுனால்தான் நம்ம இன்னைக்கு கூட ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்ம நிறைந்து கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மளை ஒரு நாளும் வளைத்த தீபன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஒரு நாளை கைவிடாத தீபனாக இருக்கிற முதலாவது நம்ம அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அநேக நேரம் அவரை மறந்து வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவரோ இம்மட்ட நம்மளை மறவாமல் பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா. இருக்கிற இடத்துல எல்லா கரங்களை உயர்த்தி அந்த கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. யாரும் இந்த ஆராதனை அசட்டை செய்யாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல கர்த்தரோடு இருதயத்தில் நம்ம தேவனோடு ஒன்று சேர போகிறோம். நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் கர்த்தர் இருதயத்தின் மூலமாய் நம்ம எல்லாம் ஒரு மனமாய் மாறப்போகிறோம். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இயேசுவேயுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரேயுமை துதிக்கிறோம். உமக்கு நன்றி. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் நட்பு நிலை மாறினாலும் மக
அதிசயங்களை செய்தவரவன்,
தரிசனம் தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலை நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மை மறவாமல் இருக்கிறார். எல்லாம் உற்றாவுட சொந்த பந்தத்தின் மூலமா நெருக்கப்பட்டு இருக்கலாம், நீ நம்பினோரால் கைவிடப்பட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையை தனிமை உணர்ந்து கொண்டு இருக்கலாம், எனக்கென்று யாரும் இல்லை என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் யோசிக்கிறோரே, இந்த சூழ்நிலை எல்லாவற்றிற்கும் தேவன் உன்னோடு இருக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறபடியால் தான் கர்த்தர் உன்னோடு இருப்பதை நீ மறந்து விடக்கூடாது. அந்த தேவனை மகிமைப்படுத்தி எப்பக்கம் நெருக்க உன்னை தேவனுடைய மறவார் என்று பாடினார். அந்த பாடு வெறும் பாடலாய் மாத்திரம் அல்ல, அவர் உன்னோடு இருக்கிறபடியால் தான். நீ அந்த பாடலை உணர்ந்து நீங்க பாடி விசுவாசிக்கிற தேவனாம் எல்லாம் மகிமைப்படுத்துவோமா. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்தின் மகிமைப்படுத்துவோமா. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார், எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோர் இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே, சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா.
நன்னை சொல்வே
அமெரிக்கா செபிக்க போகிறோம். நம்ம பக்கத்திலேயே அநேகருக்கு அந்த கொரோனா பாதிப்பு வந்திருக்கிறது. விசேஷமாய் நம்ம சபையை சார்ந்த சபை ஜெயின் சிஸ்டம்ல கணவர் கூட அது கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையாரா எல்லாம் கண்களை மூடி இருக்கிறதில் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் சென்னை பட்டணம் ஆண்டவரே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே, நாங்கள் சபையாராய் இணைந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனதளவில் ஒரு மனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவரே சென்னை பட்டது மாத்திரமல்ல, அப்பா இந்திய தேசத்துல உலகத்துல எல்லா இடத்துல இருக்கிற இந்த வைரஸை ஆண்டவரே நீ அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரை மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள பொறுத்துக்காய் செபிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் மன்னித்து ஆண்டவரே இந்த அப்பா இந்த தேசத்துக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை தரப்போறதுக்காய் செபிக்கிறோம். இந்த தாவே இந்த நாளில கூட யாரெல்லாம் இந்த அப்பா இந்த கொரோனா வைரஸ்னால் பாதி ஒவ்வொருவரும் ஆண்டவரே எந்த பாதிப்பும் படாதபடி இந்த கொரோனா வைரஸ் விடுதலை பெற உதவி செய்ய எல்லாரும் விசுவாசத்தை கட்டளையிடுங்க. கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்துல சுத்தமான சபைகள் அந்த திறக்கப்படுவோம். நாங்கள் சபையில சென்று ஆராதிக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப எல்லா இந்த வைரஸ் பயத்தோடு இருக்கிற எல்லா சின்னங்களுக்கும் நல்ல விடுதலை கொடுங்க. சீசன விசுவாசிகளுக்கும் நல்ல விசுவாசத்தை கட்டளையிடுங்க. இன்னும் அவங்களுடைய வார்த்தையில் இன்னும் வளரத்தக்கதான் உங்களுடைய ஆவிக்குரிய காலத்தை இன்னும் வளர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீதான ஒப்பு கொடுக்குற கத்துடைய வார்த்தைக்காக செபிங்க. அந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தையோட அநேகர் பலனடைய நீங்க உதவி செய்யுங்க. வீட்டு அரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கத்த நம்முடைய செபங்களை கேட்டு நம்ம தேசத்துக்கு கத்த நிச்சயமா ஒரு அற்புதங்களை செய்வோம். இப்போது கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கத்தர் ஆசீர்வதிப்பார். கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாய 54 17 வசனத்தின் முதல் பாகத்தை வாசிப்போம். ஏசாய 54 வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தில் நாம் இந்த மாதம் வாக்கு தத்துவமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஹலேலூயா. கடந்த 1 கூட இது குறித்து ஒரு சில காரியங்களே ஒரு சுருக்கமாய் நாம் பார்த்தோம். இந்த தொடர்ச்சியாக தான் இந்த வாக்கு தத்துவத்தின் செய்தி தொடர்ச்சியாக தான் இதனால் நம்ம பார்க்க போகிறோம். ஹலேலூயா. கர்த்தர் இந்த ஓய்வு நாள்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போவோம் என்ற இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேச போகிறோம். ஹலேலூயா. ஹலே, எல்லா உற்சாகமும் இந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு ஒரு தெளிவோடு நம்ம இந்த ஆராதனை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய போகிறோம். பாருங்க, கர்த்தர் இந்த மாதத்தை நம்ம கொடுத்துருக்க இந்த வாக்கு தத்துவம் எவ்வளவு பெரிய நல்ல வாக்கு தத்துவம் பாருங்க. நம்ம நினைக்க இதை படிக்கும் போது நினைக்க நம்ம விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் ஆயுதம் அப்படின்னுமோ நம்ம யோசிக்கிறது எல்லாமே ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் நேகர் யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தருடைய உதவி எப்படி நாடினார்களோ. ஸோ இந்த ஆயுதம் என்று நம் நினைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வார்த்தையில அப்படிதான் சொல்லுகிறது, விரோதம் உருவாக்கும் எந்த ஆயுதம் இங்கிலீஷ்லயும் எடுத்துக்கொள்ள வெப்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் இதை நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது உனக்கு விரோதமாய். அல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட உபத்திரவம் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும் என்பதை இங்க சொல்லியிருக்கிறார். பாருங்க, உனக்கு விரோதமாய் நமக்கு, அல்லேலூயா, தனிப்படுவது உனக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நமக்கு விரோதமா அநேகர் எழுந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு போருக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் மாதிரி அல்ல, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு எதிராய் வருகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் சரி, பேசிக்கொண்டிருக்க எனக்கும் சரி, நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் வளரக்கூடாதபடிக்கும் நம்மளை ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டு இருக்கிற, நம்ம எப்பவும் எதிர்த்து கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு மனைவிக்கு விரோதமாய் கணவனே நிறைய நேரத்தில் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியை எதிர்க்கத்தக்கதாகவும் கணவனை மனைவி எதிர்த்து கொண்டும் பெற்றோரை பிள்ளைகளை எதிர்த்து கொண்டும் அப்போ நம் சொந்தங்களே நம்மளை எதிர்த்து கொண்டு இருப்பார்கள். ஸோ இப்படிப்பட்ட எதிர்ப்புகள். அல்லேலூயா. அப்ப நம்மளை எதிர்த்து வருகிற காரியத்தை நம்ம எப்படி ஜெயம் கொள்ள முடியும்?
அதுதான் இங்க சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம். அப்ப நமக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நமக்கு நீ ஒரு ஆறுதலாகவும் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியாது. நம்ம சோர்ந்து போவதுக்கு காரணம் என்னன்றா, எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழுப்பிடுச்சு, நான் எது செய்தாலும் நம்மளை என்ன பண்றாங்க, என்னை எதிர்த்து எடுக்கிறாங்க, எனக்கு விரோதமா அவங்க நிறைய காரியங்களை பிளான் பண்றாங்க, நிறைய என்னை வந்து என்னை எப்படியாவது கவிழ்க்கணும் என்று யோசிக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பயப்படுறது ஒரு இயல்பான ஒரு காரியமா இருந்தாலும் அந்த பயத்தை போக்க முடியாத கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல கூட பாருங்க, பார்வோன் இருதயம் கடினப்படுது. ஆனா அந்த இருதயம் கடினப்படுற ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு வாதையை கொடுத்தாலும் அந்த வாதை பெரிய, அந்த வாதை நம்ம படிக்கும் போது இன்னைக்கும் அவங்க வெட்டிகளை குறித்து கேள்விப்படும் போது எங்கேயோ தமிழ்நாட்டில் வரலன்னா கூட அதர் ஸ்டேட்ல வந்தா கூட நம்ம பாருங்க, அந்த பயம் நம்மளே இன்னைக்கு எப்படி பாதிப்பு நடத்த நம்ம அதிக அதை குறித்து யோசிக்கிறோம், அதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எகிப்துல அந்த பார்வோனுடைய இருக்கிற இடத்துல அந்த தேசத்துல ஆண்டவர் வெட்டிகளினாலும் தவளைங்களாலும் என்ன பண்றாரு, வாதையை கொடுத்தாலும் பாருங்க அந்த வாதை நீங்கிற வரையும் என்ன பண்றான், நான் இஸ்ரவேல ஜனங்களை அனுப்புறேன் என்று சொல்றான் சொல்றான். ஆனா பாருங்க அந்த வாதை போன பிறகு தன் மனதை திரும்பி கடினப்படுத்துக்கிறான். சோ இதுல என்னன்னா, அவன் என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல. ஏன்னா பாருங்க அது பத்து வாதைகள், அந்த பத்தாவது வாதையிலதான் பாருங்க அவன் என்ன பண்றான், நீங்க புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். ஆனாலும் புறப்பட்டு போவோம் என்று சொன்ன பிறகு இவன் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கும் போது இவன் அந்த செங்கடலுக்கு முன்பாக வருவதற்கு வருவதற்கு முன்பாக பாருங்க, இவன் திரும்பி மறுபடியும் என்ன பண்றான், தன் இருதய கடினப்பட்டு ஏன் இவனை அனுப்பிச்சேன்னு சொல்லி திரும்பி அவனை எதிர்த்து வருகிறான். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இவ்வளவு வாதைகள் கொடுத்தாலும் பார்வோனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, இன்னமும் இஸ்ரவேல் ஜனம் எதிர்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா பார்வோன் என்ன நினைச்சிருப்பானா, இப்ப நம்ம எப்படி நினைக்கலாம், என்னன்னா அது பார்வோனை இவ்வளவு பண்ணி அவன் திரும்பி வந்துட்டே இருக்கிறான்னா அந்த ஆண்டவர் வந்து ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நினைச்சிருக்கலாம். பாருங்க இவன் பின்னா புறப்பட்டு வருகிறான், ஆண்டவர் பார்த்தாரு இவன் இருதை இன்னும் கடினப்படுத்து பார்த்து பாருங்க, அதோட அந்த பார்வோன் வந்த பார்வோன் சேனையை கர்த்தர் பாருங்க அந்த செங்கடலே அவனுக்கு அவனுக்கு விரோதம் இஸ்ரேல் விரோதமா எழுமி வந்த அந்த ஆயுதத்தை கர்த்தர் முறியடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க எதிர்த்து வருகிற, தொடர்ந்து எதிர்த்து வருகிற அவர்களை இஸ்ரேல் சனங்களை ஒடுக்குகிற, இஸ்ரேல் சனங்கள் அடிமைத்தோசப்பின் காலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு ஒரு கதையா சொல்லி கொண்டு இருக்கிறேன், நீங்க அதை கேளுங்க. அப்ப ஏன்னா நம்ம இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்துக்கு அந்த நாட்கள்ல யாக்கோபு சந்ததி எல்லாரும் அங்க போகும்போது யோசேப் அறியாத ஒரு ராஜா வரும்போது பாருங்க இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமா எழும்புகிறார். அல்லேலூயா. எழும்புது மாத்திரம் இல்லாம இவளை ஒடுக்கும்படியாகவும் இவளை ரொம்ப அடிமைத்தனத்துல இன்னும் அதிகமா அவங்களை அடிமைத்தத்துல கொண்டு போனது மாத்திரம் இல்லாம வேற என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களோட அவங்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அப்போ அவங்க கொலை செய்யற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த நாட்கள்ல, அந்த அவள் விரோதமா எழும்ப ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு அங்கதான் மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த செங்கடல்ல கொண்டு வந்து பாருங்க அந்த பார்வோன் சேனைகளை கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, நம்மளை விட்டு நீக்கி என்ன பண்ணாமலே ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ஒன்னு சாம்பல் 18 9 வசனம், 10 11 வசனம், 3 வசனத்தை வாசிப்போம். ஒன்னு சாம்பல் 18 9 வசனத்திலிருந்து 11 வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டியிருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். இந்த சம்பவத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன் சவுலுக்கு தாவீது மேல இப்படிப்பட்ட ஒரு பொறாமை ஏற்படுத்த காரணம், இது முந்தைய அதிகாரத்துல கோலியாத் என்ன பண்றான், தாவீது என்ன பண்றான், கூலாங்கலினாலே அடித்து அவனை ஜெயித்தான் என்பதை நம்ம அந்த 17 அதிகாரத்துல அந்த சம்பவத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். பாருங்க அதுக்கு பிறகு தாவீதை சவுலுக்கு மேலாக உயர்த்தி எல்லா ஜனங்களும் பாடி அவனை புகழும் போது பாருங்க சவுலுக்குள்ள அந்த பொறாமை, தாவீது மேல ஒரு பொறாமை வந்தது. இந்த தாவீது யாரு பார்த்தீங்கன்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறான். சவுலுக்கு சவுலை ஆண்டவர் ராஜாவாக ராஜா சாத்திர என்ன பண்றாரு, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவீதை அபிஷேகப்படுத்தி சவுல் சாமுவேல் அனுப்புகிறார்.
சோ இந்த தாவீது தான் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வரும்போது சவுல் தாவீதின் மேல என்ன பண்றான், பொறாமை கொள்ளாதான் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது, அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அல்லேலூயா. அவனை ஒரு பொறாமை குணத்தோடு எப்படியாவது இவனை நம்மளை மேற்கொள்ள பார்க்கும் போது பதினோராம் வசனம் சொல்லுகிறது, தாவீதை என்ன பண்றான், சவுல் என்ன பண்றான், தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவோம் என்று தன் ஈட்டி அவன் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது என்பது ஒரு ஒரு இன்னசன்ட்னே சொல்லலாம். தாவீது ஒரு எந்த விதமான அவனுக்குள்ள எந்த விதமான ஒரு தவறான எண்ணமோ இல்லை, சவுலுக்கு விரோதமா அவன் எதுவும் எதுவும் செய்யவும் இல்லை. கூழாங்கல்ல என்ன பண்றான், கோலியாத்தை ஜெயிக்கிறான். அவனை கொன்று போட்ட பிறகு அவனுக்கு என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடுகள் என்ன பண்றாங்க, சவுலுக்கு கொன்றது 1000 தாவீதுக்கு 10000 என்று பாடி என்ன பண்றாங்க, ஜனங்கள் அவனை புகழ்ந்து பாடும் பொழுது சவுலுக்குள் இப்படிப்பட்ட காரியம் வந்தது. பாருங்க, தாவீது எது மரியாதவனா இருந்தாலும் பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால இப்ப இவனுக்கு விரோதமாய் சவுல் எழுப்பிட்டான். அல்லேலூயா. அதான் அவன் விரோதமாய் ஒரு ஆயுதத்தை உருவாக்கி வைத்து எப்படியாவது இந்த தாவீது என்ன பண்ணோம், கொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு பிளானோட என்ன பண்றான், ரெண்டு தரம் பாருங்க. இந்த ராஜா ராஜாவோட பவர் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சானா அவன் எதுவுமே கேள்வி கேட்கவே தேவையில்லை. ஒருவேளை அவன் கூட இருக்க சவுல் கூட இருக்கிறவங்க கூப்பிட்டு என்ன பண்ணலாம், தாவீது நிக்க வைங்க சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவனை அவன் முன்னாடி கொண்டு போகலாம். எந்த காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம்னா, ராஜாவுக்கு எல்லா சகல அதிகாரமும் இருக்குது. யாரா ராஜாவை எதிர்த்து எந்த கேளுக்கு. ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் போது தாவீது என்ன பண்றான், இவன் ஈட்டி எடுத்து என்ன பண்றான், ரெண்டு தரம் என்ன பண்றான், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை எறிகிறான். ஆனா ரெண்டு தரம் தாவீது என்ன பண்றான், தப்பித்துக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக தாவீது எதுவுமே பண்ணல. தாவீது வாழ்க்கை அவன் வந்து ஒரு காமனா ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் சவுலை எந்த வித காயமாகத்தான் அவன் பார்க்கல, சவுலோட இடத்துக்கு வரணும் எதிரும் பார்க்கல. அவன் பாட்டு காமனா என்ன பண்றான், இந்த 11 வசனம் சொல்லும் போது தாவீது என்ன பண்றான், தினந்தோறும் செய்கிறபடி, 10 வசனம் சொல்லுகிறபடி, தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமானத்திலே வாசித்து கொண்டது. அப்ப பாருங்க, அவன் நார்மலா என்ன பண்றான், எதையும் சவுலை எந்த விதமான அவன் பழி எண்ணத்தோட பார்க்காம அவன் காமனா தான் இருக்கிறான். ஆனா இவன் பாருங்க, அவனுக்கு விரோதமா ஒரு ஆயுதத்தை உண்டாக்கி அந்த தாவீதை கொல்லணும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்ததுனால பாருங்க, தாவீது இரண்டு விஷயம் தப்பித்து கொள்ள. ஒரு ராஜா நினைச்சா அவனை டைரக்டா கொண்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவன் பட்சத்தில் இருந்தது. அங்க அவனுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவன் நினைச்ச அந்த பிளான் இங்க சக்சஸ் ஆகல. ஒரு ராஜா பாருங்க, எவ்வளவு சகல அதிகாரம் படைத்தவனா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பொழுது அதை கர்த்தர் வாய்க்காதே போக செய்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம எதிர்க்கிறவங்க பலசாலியா இருக்கலாம், நம்ம எதிர்த்தவர்கள் நம்மளோட அவங்க என்ன உயர்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க எதிர்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சம்பவத்து மூலமா நமக்கு ஒரு ஆறுதலாக நமக்கு ஒரு விசுவாசம் உருவாக்குகிறார். இவன் சுரமண்டல வாசிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான், ராஜாவை மயிலிக்க முடியாது. ராஜா மேல அசுத்தாய் வரும்போது இவன் என்ன பண்ண, வாசிக்கும் பொழுது அவனா அதனால ஒரு ஆறுதல் அடைகிறவனா இருக்கிறான். சோ இவன் ஒரு ஜஸ்ட் ஒரு மிஷிஷியனா இருக்கிறான், அவ்வளவுதான். இவனுக்கு வேற எந்த பெரிய அவன் என்ன பண்ணல, அவனுக்கு சகல அதிகாரமும் கிடையாது. இவன் ராஜா ஸ்தானத்துல இவன் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் இன்னும் அவன் ராஜாவா மாறல. ஆனாலும் பாருங்க, சவுல் என்னதான் உயர்ந்தவனா இருந்தாலும் தாவீதை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லையில இந்த சம்பவம் மாத்திரம், இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அநேக இடத்துல தாவீது இவனால் ரொம்ப என்ன பண்றான், சவுலால ரொம்ப அதிக இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனாலும் எப்படி யோபு மேல ஆண்டவர் யோபுக்கு பிசாசு சோதனை கொடுக்கும் போது ஒரு ஜீவனை மாத்திரம் தொடாம சொன்னது போல, தாவீது சவுலால் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் சவுலால் அவனோட ஜீவனை பறிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறான், சவுல் கிட்ட போய் அவன் சால்வையை கட் பண்ணிட்டு சொல்றான், நான் நினைச்சா அவனை கொண்டிருக்க முடியும். அப்போது தாவீதுடைய கையில தான் சவுல் மாட்டிக்கொண்டாங்க தவிர, சவுலுடைய கையில தாவீது ஒரு நாள் என்ன பண்ணல, கொலை செய்யும்படியா அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டிக்கொள்ளவில்லை. காரணம், தேவன் அவனோட இருப்ப அவனை விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருக்கலாம், நம்மளை எதிர்த்து கொண்டே இருக்கலாம். நம்ம தாவீது வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வீட்டுல இருக்க படிச்சு பாருங்க, தாவீது ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். தாவீது என்ன பண்றான், அநேக மாறி தேசங்கள் மாறி ஓடிக்கொண்டு இருக்கிறான், அநேகர் அவமானப்பட்டு இருக்கிறான், அநேகரால் என்ன பண்றான், அநேகரால் கஷ்டப்பட்டிருக்கான் சவுலால. ஆனா இப்படி இருந்தாலும் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பிக் கொண்டு இருந்தாலும் முடிவில் சவுலுடைய முடிவை நாம் பார்க்கும் போது பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருந்த உணர முடியும். அல்லேலூயா. எப்படி பார்வோம்,
இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தும் போது கர்த்தர் முடிவு என்ன பண்ணார்னா, அவன் அவன் 10 வாதையினால் ஆண்டவர் அழித்ததை விட 11வது காரியமா பாருங்க, செங்கடெல்லாம் சேனை முழுவதும் அழித்து போட்டு. அல்லேலூயா. அதே போல இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட பாருங்க, சவுல் தாவீதை ரொம்ப நம்ம நெருக்கி கொண்டே இருந்தான். தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தனால ஆண்டவர் முடிவிலே பாருங்க. அதே 1 சாமுவேல் 31 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானம் படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். இப்ப இந்த 2 வசனத்துல சவுலுடைய முடிவை குறித்து இங்க சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி தாவீதை சவுல் பாருங்க, அவன் மரண பரிந்தமோ சவுலோட மரண பொருந்தும் தாவீது மேல அவன் காயமகாரமா இருக்கிறான். தாவீது எங்கு போனாலும் பாத்தீங்கன்னா, முன்னாடி வர அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா, சவுலினால் தாவீது அதிகமா நெருக்கப்படுகிறான். ஆனால் எந்த தாவிதை சவுல் நெருக்கினானோ, ஆனா இப்ப அந்த சவுளுடைய முடிவை பாருங்க, ஒரு அவமானத்தோடு மறிக்கத்தக்கதா. அல்லேலூயா. இந்த 4வது வசனம் கடைசியில சொல்லுது, அப்போது சவுல் பட்டயத்தை நட்டு அது மேல் விழுந்தான். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய ஆயுதத்து மேலே விழுந்து மறிக்கிற நிலைமைக்கு சவுல் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இதுதாங்க தாவிது, தாவிதுக்கு விரோதமா எழும்பலாம் என்று சவுல் நினைத்து அவனை எவ்வளோ அநேக தரம் அவனை மரணத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் கடைசியில அவன் பாருங்க, அவனும் இவனுடைய மரணம் மிகவும் கொடியதான் இருந்தது. அல்லேலூயா. நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்ம விரோதம் ஆயுதம் உருவாக்கலாம், நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, தாவீதோடு தேவன் இருந்தால், தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தால், அதன் நிமித்தமாய் பாருங்க, தாவீதை சவுலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் ராஜாவா இருந்தாலும் கூட, அல்லேலூயா, சவுல் ஒரு ராஜபாரத்தில் இருந்தாலும் சாதாரண அந்த தாவீதை அவனால் ஒன்றும் செய்ய முடியாத காரணம் தேவன் அவனோடு இருந்தான். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு விரோதமாய் சவுல் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் எப்படியா தாவீது வாழ்க்கையில் நிறைவேற்று. அல்லேலூயா. அல்லே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட யார் எழும்பினாலும் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். நம்மளோட உயர்ந்தவளா இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறியவர்களாய் காணப்படலாம், ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் 3 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேரசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரரை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எப்படி தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழுப்பினான், அதே போல இந்த அதிகாரத்துல பாருங்க, எலியாவுக்கு விரோதமா இசைபேல் என்கின்ற ஆகாபின் மனைவி என்ன பண்றா, அங்க எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த 3 வசனங்களை பார்க்கும் போது எலியா என்ன பண்றான், இந்த இசைபேலுக்கு பயந்து என்ன பண்றான், போய் என்ன பண்ணான், ஒரு வனாந்தத்துல போய் என்ன பண்ண, ஒரு சுவை சிறைக்கிளை உட்கார்ந்து என்ன பண்றான், தான் சாக வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முன்னாடி அதிகாரத்துலதான் பாத்தீங்கன்னா, எதுக்காக இசபேல் எலியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், பாகால் தீர்க்கதரிசி என்ன பண்றான், எலியா என்ன பண்றான், கொன்று போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது நிமித்தமா என்ன பண்றான்னா, இசபேல் எலியா விரோதமா எழும்பும் போது எலியா பயந்து என்ன பண்றான், அந்த இசபேல் என்று ஆகாபின் மனைவிக்கு பயந்து என்ன பண்றான், ஓடி போய் என்ன பண்றான், தன் சாக வேண்டும் என்று ஆண்டவரோடு என்ன பண்றான், விண்ணப்பிக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு,
அவனுக்கு தேவத்துக்கு அனுப்பி உணவு கொடுத்து அந்த அந்த பலத்தினா அவன் 40 நாள்லாம் பண்றான் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இந்த யெஸ்பேலும் பாருங்க எலியாவுக்கு விரோதமா எழும்பியாச்சு. எலி அந்த 2வது வசனம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆள் அனுப்பி எலியாவை மேல என்ன பண்றான், ஒரு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துகிறான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ண, நிச்சயமா நாளத்துல உன்னை கொன்று போடும், இந்த இந்த தீர்க்கதரிசி கொன்றது போல உன்னையே கொன்று போடும் என்று சொல்லும் போது எலியா என்ன பண்றான், அதுக்காக பயன்படுறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா பயந்து என்ன பண்றான், அவன் எலி யெஸ்பேலை விட்டு என்ன பண்றான், அந்த சமூகத்துக்கு விலைக்கு என்ன பண்றான், போய் உணாத்துல போய் நம்ம சூரிய சிறைகளை படுத்து கொடுக்குறான். அப்போ எஸ்எம்எல்ஏ கண்டு எலியா பயப்படுறான், இவனுக்கு விரோதம் ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, எலியா தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். அந்த எஸ்எம்எல் தைரியமா சொல்லுகிறான், நான் உன்னை எதிர்ப்பேன். ஏன்னா எஸ்எம்எல் பாத்தீங்கன்னா எப்படி சவுல் ராஜாவோ அதே போல ஒரு ஆகாப்பின் மனைவி ராஜாவின் மனைவியா இருக்கிறான். அப்ப இவனுக்கு சகல அதிகாரமும் இருக்கு, அந்த தைரியத்தில் தான் இவன் பேசுகிறான். ஆனா எலியா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான், சாதாரண மனுஷன் தான். பாருங்க அவன் பயப்படும் போது கர்த்தர் எலியாவின் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலியாவின் பக்கத்துல ஆண்டவர் இருந்ததுனால அந்த எஸ்எபேல் முடிவு பாருங்க, சவுலை போலதான். அதே 1 ராஜாக்கள் 9:30 30வது வசனத்துல 37வது வசனம் வாசித்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவருடைய அவன் எப்படி பண்றான், அவளோட மரணம் மிக கொடுமையா இருக்கிறது. அல்லேலூயா. எந்த எலியாவை எதிர்த்து ஒரு என்ன பண்றா, அவளுக்கு அவனுக்கு விரோதமா எழுப்பின அந்த எஸ்எபேலின் மரணம் பாருங்க. இதை படித்த நேரமாக நீங்க வீட்டுல இருக்க இந்த வசனத்தை படிக்கலாம். 30, 37 படிச்சீங்கன்னா முக்கியமா இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா 34, 35 வசனம் வாசிப்போம். உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரதி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணுகிற போது அவளுடைய தலையொட்டையும் கால்களையும் உள்ளங்கால்களையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்ப என்ன பண்றான், இந்த ஸ்திரீயை என்ன பண்றான், அடக்கம் பண்ணபடி நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்கள் அனுப்புங்க போய் பார்க்கும் போது அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையொட்டையையும் கால்களையும் உள்ளங்கையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. எப்படி இந்த எசபேல் மறிக்கிறான்னா, எகு என்கிற ஒரு ராஜா என்ன பண்றான், வருகிறான். எசபேல் மேல இருந்து என்ன பண்றான், அவர் தன்னுடைய வேஷம் மாறி நிற்கும் பொழுது பாருங்க, பச்சத்து நிற்க யார் என்று சொல்லும் போது அங்க இருக்கிற பிரதானிகள் என்ன பண்றான், அவரை கீழே தள்ளி விடும் போது அவள் விழுந்து என்ன பண்றான், மறித்து போகிறார். அது ராஜா உள்ளே பிரவேசம் என்ன பண்றாரு, போய் போஜனம் பண்ணின பிறகு என்ன பண்ற, ஆட்களை அனுப்பி போய் அவள் அடக்கம் பண்ணது அவர் ராஜஸ்திரியா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது திரும்பி வந்து அந்த அந்த அடக்கம் பண்ண போகிற திரும்பி வந்து அந்த சரீரத்தை பார்க்கும் போது என்ன இருக்கான், தலையோட்டையும் புரிய தலையோடணும் அது அதுவும் அதுவும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளங்கையும் கால்களும் தவிர வேற எதுவும் இல்லையா. அலையிலும் எவ்வளவு ஒரு மரணம் எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு உள்ளாக பாருங்க அந்த சரீரத்தை அங்க இருக்கிற நாய்கள் வந்து என்ன பண்ணா தின்றது என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சரீரம் அங்க காணப்படாமல் வெறும் கால்களும் உள்ளங்கைகளும் மாத்திரம் தான் இருக்குது. அப்ப இப்படி கொடுமையான மரணம், ஏன்னா தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் அவர் எழும்பது நிமித்தமாய் கர்த்தர் அவரை தண்டி எப்படி தண்டித்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்ம விரோதம் எழும்போது நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்களாக அழிந்து விடுவார்கள். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. எலியா பயந்தான், ஆனா எலியா ஆண்டவர் பாருங்க தேற்றுகிறார். இன்னைக்கு நம்மளும் பயந்து இருக்கிறோம், இந்த வசனத்து மூலமா நம்மளை கர்த்தர் தேற்றுகிறார். அல்லேலூயா. தாவீது பயந்துதான் ஓடுறான், ஆனால் பாருங்க ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால பாருங்க அவனை எதிர்த்து வந்தவனை கர்த்தர் முறியடித்து அந்த இடத்தில் தாவீதை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லே. அதே போல இங்க எசேபேலை பாருங்க, எசேபேலை கண்டு பயந்து கொண்டு எலியா, எலியா பயந்து பயப்படுறான். ஆனா அந்த எசேபேல் முடிவை பாருங்க, எலியாவை அழிக்கணும்னு நினைக்கிறான், அவள் பாருங்க அவளோட மரணம் மிக கொடுமையான மரணமா இருக்கிறது. அல்லேலூயா. இது இன்னும் புரியணும் என்று சொன்னா நீங்க இந்த வசனத்தை நீங்க வீட்டுல ஆராய்ந்து முடிந்த பிறகு நீங்க படித்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா எழும்பும் பொழுது அவர்கள் தான் அதுல என்ன பண்ணுவாங்க, அழிந்து போவார் என்பது ரெண்டு சமூகம் வெளிப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது சமூகத்தோட பாருங்க, இன்னொரு தானியேல் புஸ்தகம் 6:4-5 வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6:4-5 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பிதாக்களும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டு பிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப இங்க
கூட பாருங்க எப்படி தாவீது எலியா விரோதமாய் எழும்பினார்களோ அதே போல இங்கேயும் பாருங்க தானியேலுக்கு விரோதமாய் பிரதானிகளும் தேசாதிபதி ராஜஸ்ரீ விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். அல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு விரோதமா ஒரு கூட்டம் இங்க எழும்பிச்சு. தானியேலுடைய சாமியோட வரலாறு நமக்கு தெரியும். தானியேல் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கிறான், மூன்று வேளை ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அந்த ஜெபத்துல இவன் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அதுல ஒரு முகாந்திரம் தேடி என்ன பண்றாங்க, ராஜாவை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, ஒரு 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன பண்றாங்க, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாத ஒரு சட்டத்தை வாங்கி என்ன பண்றாங்க, தானியேலை எப்படியாவது சிங்க கபில போட வேண்டும் என்று இவங்க ஒரு என்ன பண்ண விரோதமா ஒரு ஆயுதத்தை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்பறம் ராஜாவரே போறாங்க, ராஜாவே அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பாருங்க இந்த சமூகத்துல பாருங்க ஒரு உயர்ந்த மனிதனை இங்க வைக்கும் அவனுக்கு எதிராக நிற்கபடியே என்ன பண்ண நிற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இப்ப ராஜாவே அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு, இப்ப ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிந்து ஆகணும். ஆனா தானியேல் என்ன பண்றான், இந்த அதிகாரத்துல வாசித்தான் அவங்களுக்கு தெரியும், தன் வழக்கத்தின்படியே அதே போல என்ன பண்றான், அந்த என்ன பண்ற போய் அவன் வீட்டுல போய் என்ன பண்றான், அவன் ஜெபிக்கிறான் மூன்று வேளையும். இந்த பிரதானிகள் போய் என்ன பண்றாங்க, இதை ராஜா இடத்துல சொல்லி ராஜா என்ன பண்றான், தானியேல் என்ன பண்றான், சட்டத்துக்கு விரோதமாய் நீ செய்த சொல்லி சிங்க கபில போட்டு. அல்லேலூயா. 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 பாருங்க விரோதமா தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி அவனை சிங்க கபில மரணத்துக்கு தூக்கி போட்டாலும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க தானியேலை யார் துன்பப்படுத்தினா அவர்களே அந்த சிங்கங்களை மறுபடியும் போட முடியும் ராஜா நபம் கட்டளை எடுக்கிறான். அல்லேலூயா. அதே தானியேல் 6:24 எடுத்து வாசிப்போம். தானியேல் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இந்த இடத்துல பாருங்க எப்படி இஸ்ரவேல் முடிவு எப்படி கொடுமையா இருந்ததோ, சவுலுடைய முடிவு எப்படி கொடுமையா இருந்தோ, அதே போல இவனுக்கு தானியேலுக்கு விரோதமா எழும்பினவர்களுடைய முடிவும் பாருங்க, எந்த சிங்க கபியில தானியேலை தூக்கி போட்டாங்களோ அந்த சிங்க கபியிலே தூக்கி என்ன பண்ணா இவர்களின் குடும்பத்தை எல்லாரையும் போடும் போது தானியேலை ஒன்றும் செய்யாத அந்த சிங்கம் பாருங்க தானியேல் எதிர்த்து தானின் விரோதமாய் என்ன பண்றாங்க எழுந்த அவர்கள் என்ன பண்றாங்க சிங்கம் பார்த்து அந்த கடைசி வசனம் படிச்சீங்க அப்படின்னா கடைசி வசனங்களை படிப்போம். அவர்கள் கெபின் அடியிலே சேர முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. பாருங்க இவர்களை இவர்கள் சிங்கங்கள் அந்த கெபின் அடியில போறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் எல்லாம் பண்றது இவங்களுக்கு எலும்புகளை நொறுக்கி போட்டது. ஆனால் ஒரு இரவு புழுவதான் என்ன பண்றான் தானியேல் என்ன பண்றான் சிங்க கபிலர்கள்தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அலையிலும் இதுதாங்க தேவனுடைய மனுஷன் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு. அப்ப தேவனுடைய மனுஷன் விரோதம் யார் எப்படினாலும் எதை குறித்து கவலைப்படாத அவசியங்களை நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ கவலைப்படாத. அலையிலூயா. கர்த்தரும் பச்சத்தில் இருக்கிறான். அப்ப உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது தானியேலுக்கு விரோதமா அவர் எழும்பி என்ன பண்ணாங்க தானியேல் எப்படியாவது முகாந்திரம் தேடுகிறார்கள். அவன் நீதிமானதனால அவன் இடத்துல ஒரு குற்றமும் காண முடியாததுனால பாருங்க அவன் ஆராதிக்க அவன் தேவனை தொழுது கொள்கிற அந்த நேரத்தை வைத்து அவன் விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் தானியேலோடு இருந்ததுனால தானியேலுக்கு விரோதமாய் எழுப்பினவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. எப்படி பார்வோன் சேனையை இஸ்ரவேல் எதிர்த்து வர பார்வோன் சேனையை கர்த்தர் அழித்தது போல, தாவீதுக்கு எதிராய் வந்த சவுலை கர்த்தர் அழித்தது போல, எலியாவுக்கு எதிராக வந்த இஸ்ரவேலை கர்த்தர் அழித்தது போல, தானியேலும் தானியேலுக்கு எதிராக வந்த அந்த பிரதானிகள் தலை தேசாதிபதி எல்லாரையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்த கவலைப்பட அவசியம் இல்லை. நம்ம விரோதமாய் ஊழியத்து விரோதமாய் நம்மளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் யார் விரும்பினாலும் தேவனுக்கு நீ தேவனோடு இருக்கும் போது உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபோட கர்த்தர் இருக்கார் என்று விசுவாசம் அறிந்திருந்தார். அல்லேலூயா. யோபோட கர்த்தர் இருந்ததால பாருங்க யோபு சுற்றில வெளியெடுத்து பாதுகாத்தார். அதே போல கர்த்தர் நம்மோடு இருந்தாலே போதுங்க நமக்கு எதை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க அனைவரும் பயந்து கொண்டு இருக்கலாம் என்னோட வாழ்க்கை எப்படியாய் போகும் என்று, நீ எதை குறித்து கவலைப்படாத. நீங்க ஏன் கவலைப்பா, அந்த கவலை என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு வழியா அமைந்து விடுகிறது. அல்லேலூயா. எலியா கூட அதை தவறு பண்றான். பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் அவன் வெட்டி போட்டாலும் இஸ்ரவேல் என்ற ஒரு ஸ்திரியை பார்த்து என்ன பண்றான், பயந்து ஓடி போய் என்ன பண்றான், தான் சாக வேண்டும் என்று சொல்லி பல விண்ணப்பம் பண்ணுகிறான். அல்லேலூயா. சோ இதே அன்னைக்கு நம்ம கூட இதே தவறு தான் பண்றோம். யாரும் நம்ம எளிமை வந்து நம்ம புலம்பி புலம்பி அதை பொறுத்து பேசி பேசி கலங்கி கலங்கி நம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் இந்த உலகத்துல ஏன் நான் வாழணும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க எலியாவுக்கு
அந்த இடத்துல பாருங்க, ஒரு தைரியத்தை கொடுக்கத்தக்கதாய் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவன் 40 நாள் வனாந்திர என்ன பண்றான், ஒன்றும் புசியாம நடந்து போகிறான். அல்லேலூயா, கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுக்கிறான். இன்னைக்கு நாம் ஏன் இன்னைக்கு எதை குறித்து கவலைப்படாது என்று சொல்றேன்னா, இந்த கவலை உனக்கு நாளுக்கு நாள் நெருக்கி என்ன பண்ணுதுன்னா, உன நெருக்கி 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 நீ கர்த்தர் விட்டு விலகி போகத்தக்கதாகும். நான் ஏன் வாழணும் என்று எளியாவை போல யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த சம்பவத்தை எதுக்கு வாசிக்கிறோம், எதுக்கு தானியல எடுத்து பாக்குறோம், எதுக்கு இன்னைக்கு எலியாவோட சம்பவத்தையும் தாவீதோட சம்பவத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், பாருங்க இவங்களுக்கு எதிராக வந்து எழும்புகிறார்கள். எழும்புன எல்லாருமே பாருங்க உயர்ந்தவர்கள் தான். அல்லேலூயா, எகிப்தியர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய போர் அந்த அவங்களுடைய சேனைகள் மிகப்பெரிய சேனைகள் தான். பாருங்க சவுல் ராஜாவா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இவங்க பாருங்க தானியலுக்கு விரோதமாக கூட எழுந்தவ கூட பாருங்க அவ்வளோ ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, ராஜாவோட கட்டளையா இருக்கிறது. ஆனா இப்படி இருந்தாலும் பாருங்க, இஸ்ரவேலும் நல்ல ஒரு ஆகாப்பிடும் மனைவியா இருக்கிறா, இப்படி உயர்ந்த இவ்வளவு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எதிர்த்து வந்தாலும் அவளை கத்தர் ஜெயிக்க என்ன பண்ற, அவளை கத்தர் முறியடித்து தன்னுடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அதுதான் நம்ம கொடுத்த வாக்கு தத்த இந்த மாதத்துல கூட, நம்ம விரோதமாய் ஒருவர் எழும்ப முடியாது. அல்லேலூயா, அப்படி எழும்பினாலும், அப்படி நம்ம விரோதமா யாராவது எழுமினாலும் கத்தர் அவர்களை கத்தர் முறியடித்து நம்மளே ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அப்ப நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, 2 நாளாக 20:1-3 வாசிக்கலாம், தெரிந்த ஒரு சம்பவம் தான். 2 நாளாக 20:1-3. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கரையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒரு முகாந்தரப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த இடத்துல கூட யோசபாத்தை குறித்து நம்ம அதிகமாய் வாசித்து இருக்கிறோம். ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, எப்படி இதுக்கு முன்பாக பார்த்த சம்பவத்தை போல யோசபாத்து விரோதமாகவும் முதலாவசனம் சொல்லுகிறது, மோவாபுத்திரம் அம்மோன் புத்திரம் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்து விரோதமாய் யுத்தம் பண்ணாங்க. அப்ப யோசபாத் ஒரு யோசபாத்துக்கு அந்த தேசத்துக்கு விரோதமாய் பாருங்க, 3 விதமான தேசங்கள் எல்லாம் பண்றது, எல்லாரும் கூடி எதிர்த்து வருகிறார்கள். அல்லேலூயா, அப்ப எதிராய்வர்கள் இவளை பார்த்து யோசபாத்து பயந்து விட்டான். பயந்து என்ன பண்றான், 3வது வசனம் சொல்லுகிறது, கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கோ உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா, பாருங்க ஒரு பயம் வருது, ஆனாலும் தேவனை அவன் சார்ந்தவனா இருக்கிறான். எப்படி இந்த வாக்கு தத்தை நம்மளை பேலன்ஸ் செய்ய வைக்கிறது, நம்ம விரோதமாய் உருவாக்கப்பட எந்த இந்த வாக்காத இருப்போம், அதே போல இவனை பாரு உபவாசம் பலனா இருக்கிறான். இவனுக்கு எதிராய் வந்த ஜனத்தை கூட பாருங்க, அதே 2 நாளாக 20:22 வாசிப்போம். 2 நாளாக 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப பாருங்க, அவர்கள் என்ன பண்றாங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, பாருங்க ஆண்டவர் அவன் விரோதமாக எப்போ ஒரு யுத்தம் வந்து பண்ணா, யுத்தத்தை நம்ம போராடி நம்மளும் போய் அவங்களோட யுத்தம் பண்ணி அவங்களும் யுத்தம் பண்ணி அதுல நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் இறந்து அவங்க சைட முழுமையா நம்ம ஜெயிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனா இந்த யுத்தத்துல பாருங்க, இவனுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி வருது. ஆண்டவர் பார்த்தாரு இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்துல உபவாசம் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிறாங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவங்க எதிர்த்து வாங்க அவர்களே ஒருவருக்கு விரோதமா ஒரு எழும்பி வெட்டுண்டு விழும்படியாய் கத்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பாருங்க இவ்வளவு சிம்பிள், நம்ம எதிராக வரவங்களை கத்தர் எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் பாருங்க முறியடிச்சு, நம்ம தாங்க பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எனக்கு எதிராக வந்துட்டாங்களே, எனக்கு எதிராக கூட்ட கூட்டிட்டாங்களே, அன்னைக்கு கூட செங்கல்மா நிக்கும் போது பார்வையில் சேனை பின்னாடி வரும்போது இஸ்ரேல் ஜனங்க அப்படிதான் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசேயை பாக்குறேன், எகிப்தில பிரேதங்கள் இல்லை என்ற இங்க வனாந்து கொண்டு வந்து சொல்லி என்ன பண்றாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க மோசை விரோதமா எழுப்பும் போது மோசை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். அப்போ இதை பார்த்து பயந்து புலம்பிக் கொண்டு இருக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அவள் பட்சத்தில இருந்து எகிப்தரை கத்தர்கள் என்ன பண்றாங்க, முறியடிக்கிறார். அல்லேலூயா, இப்ப நம்ம இன்னைக்கு பயப்படுறது விட்டுட்டு ஆண்டவர் மேல் பற்று இந்த விசுவாசம் இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போது அசட்டியா எத்தனை பேர் இந்த 1வது தேதி காலையில பாத்தீங்கன்னு தெரியல. அல்லேலூயா, நாங்க எப்படியே சொல்லிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன், நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ல ஏதாவது நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதை யாரும் அதை கீழ்படுத்த மாதிரி தெரியல.
ஒன்றாம் தேதி அப்போ வாக்கு தத்து பார்க்கவில்லை என்று சொன்ன மறுபடியும் பாருங்க. இல்லைன்னா இந்த வார்த்தையின் மூலமாவது என்ன பண்ணுங்க, நீங்க தேற்றப்படுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையில எதுக்கு கொடுக்குறோம்? இந்த வார்த்தையில நீங்க தேற்றப்படும்படியாய்தான். அல்லேலூயா. இந்த பின்பற்ற சூழல் எல்லாருக்கும் நம்ம இருக்குது. எல்லாரையும் நீங்க யோசித்து கொண்டோம். எனக்கு விரோதமா இவங்க நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கத்தரோடு பின்வாங்கி போவதற்கும் அநேக தேவத்து சேராமல் இருப்பது நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட சூழல் நமக்கு நம்ம எல்லாம் தேவனத்தில் விசுவாசம் இல்லாமல் அது பயத்தினால் நிறந்ததுனால தான். அல்லேலூயா. யாராவது எழுப்பிட்டாங்கன்னா உடனே பயந்துடும். ஏன் ஆயிடுச்சு இது தெரியல, ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. பாரு, யோசபாத் விரோதம் வந்த உடனே அவன் பயந்தாலும் அவன் உபவாச குறித்து ஜெபிக்கிறான், கத்தர் அவனை விடுதலை பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் எதை குறித்து நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த வார்த்தையோட எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நினைக்கிற எல்லா கண்களையும் நாம் ஜெபிப்போமா. கர்த்தர் இந்த நாளிலே கூட நல்ல வார்த்தையினால் நம்மளோட பேசியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த பின்பும் இதை குறித்து நீ கவலைப்படாம இனி ஒருவேளை நீ யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட எழும்பி இருக்கிற ஒரு கூட்டமா எழும்பி இருக்கலாம், இல்லை தனிப்பட்டது ஒரு மனுஷன் எழும்பி இருக்கலாம், நம்ம அழித்துடுவாங்க பயத்தோடு நீ யோசித்து கொண்டு இருக்கலாம், இல்லை யோசபாத்து விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி வந்தாலும் அவர்களே விட்டுண்டு அழியும்படியாக கத்தர் அதை மாற்றினது போல இன்னைக்கு நீ தேவனது விசுவாசம் உள்ள நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தா நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தின் வாழ்க்கை நிறைவேற்றி நம்ம விரோதமாக யார் எழுப்பினாலும் கத்தர் அவளை முறியடிக்க வல்லவராக இருக்கிறான். நீ எதை குறித்து கவலைப்படாது. அதான் இஸ்ரவேல் சின்ன கத்தர் சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பேன் வார்த்தைப்படி இந்த நாளில் கூட நமக்கு விரோதமா யார் எழுப்பினால் அதை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து நடப்போம் என்று சொன்ன தாவீது பாருங்க. அப்படிதான் பாருங்க, சவுல் என்னதான் அவன் எதிர்த்து வந்தாலும் தாவீது தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறான். தானியலுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பினாலும் பாருங்க, தானியில ஜெபிப்பதுல கரெக்டா நாம மூன்று வேளை ஜெபித்து கொண்டு அதே எந்த அவன் எந்த வித வித்தியாசம் காட்டாம அதே போல இருந்ததுனாலதான் பாருங்க தானியலோட வாழ்க்கையில கூட கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஏதாவது எதிர்ப்பு நம்ம எதிர்த்து வந்தோம் என்று சொன்னா நம்ம வாக்கு தத்தத்தை மறந்து விட்டு அதை குறித்து புலம்பிக் கொண்டு அதை குறித்து சிந்தித்து கொண்டு நம்ம அவிசுவாச எளியாவை போல நீ புலம்பிக் கொண்டவர்களா இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் அந்த செய்தி மூலம் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே இந்த நாள் என்ன மாற்றுங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா. ஆண்டவரே என்ன பயத்தை எடுத்து போடுங்க. அப்பா என்னுடைய பட்சத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பாயங்களை அப்பாயங்களை நீ பாதுகாக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா. ஆண்டவர் அப்பா பிதாவேசு ராஜா விட்டு விட்டாண்டவர் உம்மை மாட்டம் பின்பற்றி எல்லா கலக்க பயங்களை எடுத்து போட்டு அந்த வசனங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பலனை கொடுத்து நாங்கள் முன்சலங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பலனையும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆசீர்வாதமா இருக்கவும் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே இந்த வாக்குத்தை தனக்கு எடுத்துக்கொண்டு எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவரே விலக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவ பிள்ளைகள் விரோதமா எழும்பி இருக்கிற எந்த ஆயுத வாய்க்காத போக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் விரோதமா யாரால் எழும்பி இருக்கிறார்களோ அவர்களே விட்டுட்டு போகத்தக்கதான ஒரு அப்பா பிதாவது ஒரு ஒரு ஆண்டவரே அற்புதத்தை காண வைக்க போறதுக்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை நாங்கள் ஆண்டவர் எப்போதும் மூக்குள் வளருவோம், ஒரு சித்தத்தை செய்வங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாராளமாக ஒவ்வொரு ஆசிரியத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரோட ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. Thank you.
Yeah.